بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் 8A. இந்த பாடத்தில் நாம் அத்தஹியாத்தினுடைய விளக்கங்களை பற்றியும் மேலும் இலக்கண பகுதியில் இடைச்சொற்களினுடைய மூன்று முக்கிய விஷயங்களை பற்றியும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதியில் குர்ஆனில் சுமார் 27,536 தடவைகள் இடம்பெறுகின்ற 80 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அத்தஹியாத்து அனைத்து விதமான காணிக்கைகள், லில்லாஹி அல்லாஹுவிற்காக, வஸ்ஸலவாத்து மேலும் தொழுகைகள், வத்தய்யிபாத் மேலும் தூயவைகள். தஹியத் என்றால் ஒருமை, அதற்குரிய புளூரல், அதற்குரிய பன்மை தஹியாத். எப்படி முஸ்லிமத்துன் முஸ்லிமாத், நீயத் நீயாத், ஆயத் ஆயாத் என்று சொல்வதைப் போல இதனுடைய புளூரலாக பன்மையாக அத்தஹியாத். தஹியாத் என்றால் அதனுடைய நேரடி பொருள் காணிக்கை, அதற்குரிய கருத்து பொருள் நாவு சார்ந்த வழிபாடுகள் அனைத்தும். இந்த இரண்டு வார்த்தைகளும் குர்ஆனில் சுமார் சேர்ந்து 6 தடவைகள் இடம்பெறுகின்றன. ஒஸ்ஸலவாத் மேலும் தொழுகைகள். வார்த்தை பொருளாக தொழுகைகள், அதனுடைய கருத்து பொருளாக உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகளும். சலாத் ஒருமை, சலவாத் பன்மை. அதே போன்று தையிபாத், தையிபத் ஒருமை, தையிபாத் புளூரல் பன்மை. தையிபத் மேலும் தூயவைகள். தூயவைகள் என்றால் பொருள் சார்ந்த அனைத்து விதமான நல் அமல்களும் அல்லாஹுவிற்கே. வணக்க வழிபாடுகள் 3 வகைப்படுகிறது. ஒன்று நாவு சார்ந்தது, இன்னொன்று உடல் சார்ந்தது, மூன்றாவது பொருள் சார்ந்தது. நாவு சார்ந்தது என்று சொன்னால் தொழுகை, தொழுகையில் ஓதப்படுபவைகள், மேலும் குர்ஆன் ஓதுதல், திக்ர் ஓதுதல், நல்ல விஷயங்களை உபதேசம் செய்தல், தாவத்து பணியை ஏகத்துவத்தை எடுத்துரைத்தல், நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுதல், நல்ல விஷயங்களுக்கு ஆலோசனை கொடுத்தல், இவைகள் அனைத்தும் நாவு சார்ந்த நல் அமல்களாக கணிக்கப்படுகிறது. அதே போன்று ஒஸ்ஸலவாத் மேலும் உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகள், தொழுகை மேலும் நல்ல விஷயங்களுக்காக நாம் உதவி செய்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு செல்லுதல், ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்லுதல், மேலும் இதுபோன்ற நன்மையான காரியங்களுக்காக உடல் உழைப்புகளோடு தாவத்து பணி எடுத்து செல்வதற்காக, தப்லீகுடைய சேவைக்காக நாம் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்பட்டு போகின்ற இப்படி அனைத்து விதமான உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹுவிற்காகவே. மேலும் பொருள் சார்ந்த வணக்க வழிபாடுகள், ஹஜ்ஜி செய்வது, தான தர்மங்கள் கொடுப்பது, ஜகாத்து கொடுப்பது, மேலும் இது போன்று நல்ல நிறுவனங்களுக்காக, மதரசாக்கள் பள்ளிவாசல்களுக்காக நாம் செலவு செய்கின்ற நம் பொருள் சார்ந்த அந்த செலவினங்கள் எல்லாம் பொருள் சார்ந்த வழிபாடுகளாக இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் முழுக்க முழுக்க நாம் அல்லாஹுவிற்காக செய்ய வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், எவ்வித கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்கின்ற 70,000 பேர்கள் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வதற்கான காரணம் சொல்கின்ற பொழுது, அவர்களினுடைய பண்பு குறித்து நபிகள் நாயகம் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது முக்கிய பண்பாக அவர்கள் சொல்லுவார்கள், முழுக்க முழுக்க தன்னுடைய காரியங்கள் அனைத்திற்கும், தனக்கு எந்த தேவைகளாக இருந்தாலும், உடல் ரீதியான நோவினைகள் ஏற்பட்டாலும், மருத்துவ சிகிச்சை செய்யாமல் முழுக்க முழுக்க அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள். அல்லாஹுவின் மீது நம்பிக்கையை முழுக்க முழுக்க வைத்து செயல்படுவார்கள். அவர்கள்தான் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள் என்ற தகவலை நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது, சபையில இருந்த உகாஷத் இப்னு மஹ்சன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே எழுந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், நாயகமே, எனக்காக அல்லாஹுவிடம் துஆ செய்யுங்கள், அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவராக இடம்பெறுவதற்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அன்த மின்ஹும், நீங்கள் அவர்களில் உள்ளவர்கள்தான் என்று சொன்னார்கள். உடனே இன்னொரு சஹாபி எழுகிறார்கள், நாயகமே, எனக்கும் அந்த 70,000 பேர்களில் ஒருவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை உக்காசா முந்தி விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் இங்கேயே ஒவ்வொருவராக எழுந்து அந்த 70,000 சீட்டை இங்கே நிரப்பிவிடக் கூடாது என்பதற்காக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் போக மாட்டீர்கள் என்று கூட சொல்லாமல் நேர்மறையான சிந்தனையோடு உங்களை ஒகாஷா ரதியல்லாஹு முந்தி விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னவென்றால், எந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் செவிமடுத்தாலும் உடனே அது குறித்து அல்லாஹுவிடம் அந்த விஷயத்தை செய்வதற்கான துஆவை நாம் செய்துவிட வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த அத்தஹியாத் என்ற இந்த பாடத்தில் நமக்கு மூன்று விதமான அமல்களை சொல்லித் தருகிறார்கள். இந்த மூன்று விதமான அமல்களையும் நாம் உடனே செய்வதற்கு அல்லாஹுவிடம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் உடனே துஆ செய்து அந்த முதலிடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த சந்தர்ப்பம் நழுவி வேறு யாராவது முந்தி விடுவார்கள். இந்த மூன்று விதமான வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். நாம் நம்மளுடைய நாவு, நம்மளுடைய மூளை, உடல், குறிப்பாக பொருளாதார செல்வங்களை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்பதை நாம் மதிப்பீடு செய்து எதிர்காலத்தை முன்னிறுத்தி இவைகளுக்கு நாம் திட்டம் வகுக்க வேண்டும். அவைகளை செய்வதற்கு முனைய வேண்டும். பிறருக்கு செய்வதற்கான செய்திகளை நாம் அடுத்தவர்களிடம் பரப்பவும் வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உணர்வோடு இந்த விஷயத்தை சொல்லுங்கள், பார்க்கலாம். அத்தஹியாத்து, அனைத்து விதமான காணிக்கைகள் லில்லாஹி, அல்லாஹுவிற்காக. ஒஸ்ஸலவாத்து, மேலும் தொழுகைகளும். ஒத்தையிபாத்து, மேலும் தூயவைகளும். பொருள் சார்ந்த இதனுடைய கருத்து பொருள், அத்தஹியாத்து, அனைத்து விதமான நாவு சார்ந்த வழிபாடுகள் லில்லாஹி, அல்லாஹுவிற்காக. ஒஸ்ஸலவாத்து, மேலும் உடல் சார்ந்த வழிபாடுகளும். ஒத்தையிபாத்து, மேலும் பொருள் சார்ந்த வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்காக. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, அஸ்ஸலாமு அனைத்து விதமான சாந்தி. அலைக்க, உம்மீது. ஐயுஹன் நபியு, ஓ நபியே. சலாம் என்றால் சாந்தி. இந்த வார்த்தை குர்ஆனில் 42 தடவைகள் இடம்பெறுகிறது. அஸ்ஸலாம் அல் என்ற வார்த்தை இணைகின்ற பொழுது அனைத்து விதமான சாந்தி பாதுகாப்பை இந்த அல் உள்ளடக்கி இருக்கிறது. ஏற்கனவே நாம் அல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு. ஒன்று அல் அனைத்து, இன்னொன்று அல் அந்த, இந்த என்று குறிப்பிடுவதற்கான வார்த்தையாகவும் அல் புழங்கப்படும் என்று நாம் பார்த்தோம். இங்கே அல்ஹம்து, அனைத்து விதமான சாந்தி, அனைத்து விதமான புகழ் மற்றும் நன்றி. அஸ்ஸலாம், அனைத்து விதமான சாந்தி என்ற பொருளை இங்கே நாம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், நாம் முகமன் வார்த்தையாக இந்த வார்த்தையை புழங்குகிறோம். அனைத்து விதமான சாந்தி, பாதுகாப்பு, உங்களுடைய விரும்பத்தகாத விஷயங்களில் இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு முழு பாதுகாப்பை அருள் புரிவானாக என்று நாம் சொல்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்த்தாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அலைக்க, அலா, கே, அலா மீது, கே உம்மீது, அலைக்க உம்மீது. அடிப்படையில் இந்த கே என்பதற்கு உன்மீது என்ற பொருளை ஒருமையாக கொடுக்க வேண்டும் என்றிருந்தாலும் சொல்லப்படுபவர்கள் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற காரணத்தினால் மரியாதைக்காக நாம் உம்மீது என்று சொல்கிறோம். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், அலைஹி, அலைஹிம், அலைக்க, அலைய, அலைக்கும், அலைனா, அலைஹா. அந்த அடிப்படையில் அலைக்க, உம்மீது, அனைத்து விதமான சாந்தி. ஐயுஹன் நபியு, ஐயுஹா, யா ஐயுஹா, யா ஐயுஹா, இந்த மூன்று வார்த்தைகளும் அழைப்பிற்கான வார்த்தையாக அரபியிலே புழங்கப்படுகிறது. யா என்றாலும் ஓ, ஐயுஹா என்றாலும் ஓ, யா ஐயுஹா என்றாலும் ஓ. என்றாலும் இந்த மூன்று வார்த்தையினுடைய தொலைதூரம் மாறுபடுகிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் யா, நடுவில் உள்ளவர்களுக்கு ஐயுஹா, தூரத்தில் உள்ளவர்களுக்கு யா ஐயுஹா என்ற வார்த்தையை புழங்குவது இலக்கண ரீதியாக நாம் பார்க்கிறோம். இங்கே ஐயுஹன் நபியு, நபியே, உம்மீது சாந்தி உண்டாகட்டும். ஆக இந்த மூணுக்குமான பொருள் ஓ நபியே என்று நாம் சொல்லலாம். நபியுன் அன்பியா, நபி என்றால் ஒருமை, எச்சரிக்கை செய்பவர். அன்பியா, நபிமார்கள். நபியினுடைய பண்மை அன்பியா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், நபிமார்கள். இந்த இரண்டு வார்த்தையும் குர்ஆனில் 75 தடவைகள் இடம்பெறுகிறது. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் என்றால் அன்பு, அருள், கருணை, இது போன்ற பொருளுக்கு இந்த ரஹ்மத் என்பது பயன்படுகிறது. இவைகள் 114 தடவைகள் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. வரஹ்மத்துல்லாஹ், வ, மேலும், ரஹ்மத், கருணை, அன்பு, அருள், அல்லாஹ், அல்லாஹ். அல்லாஹுடைய ரஹ்மத், கருணை, மேலும் உண்டாகட்டுமாக. வபரகாத்துஹு, பரக்கத், ஒருமை, பரக்காத், பண்மை. பரக்கா, நீயத், நீயாத், முஸ்லிமத், முஸ்லிமாத், ஆயத், ஆயாத் என்பதை போல ஒருமைக்கு பண்மை அமைவதை போன்று இங்கே பரக்கத் உடைய ஒருமை பரக்காத். பரக்கத் என்றால் அபிவிருத்தி, பாக்கியம் என்று பொருள். ஆக பரக்காத்துஹு, அல்லாஹுடைய பாக்கியங்கள் உங்கள் மீது உண்டாகட்டுமாக.
பரக்கத் பரக்காத் இந்த இரண்டு வார்த்தையும் குர்ஆனில் மூன்று தடவைகள் வருகிறது. வ பரக்காத்துஹு, மேலும் அல்லாஹுடைய அபிவிருத்திகள் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. இந்த மூன்று வகையான நாவு சார்ந்த, உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த இந்த மூன்று வகையான வணக்க வழிபாடுகளை நிச்சயம் யார் முழுமையாக செய்திருப்பார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து யாரும் அதை முழுமையாக செய்திருக்க முடியாது. அவர்கள்தான் அவர்கள் வழிபாடுகள் என்ன என்பதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், செய்தும் காட்டியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த நன்றி கடன் பொருட்டாக இந்த துஆவை நாம் செய்கிறோம். இந்த துஆ ஒரு அழகான அமைப்பிலே வந்திருக்கிறது. சலாம், அனைத்து தீங்கிலிருந்துமான பாதுகாப்பும், ரஹ்மத், அல்லாஹுவினுடைய அருள், அவனுடைய கருணை உங்கள் மீது உண்டாகட்டும். பரக்கத், மேலும் இந்த அருளிலே அபிவிருத்தியும் என்று சொல்லலாம், அல்லது பரக்கத், மேலும் அபரிமிதமான பாக்கியங்களும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று நாம் துஆ செய்கிறோம். இந்த துஆ ஒரு அழகான வரிசையிலே அமைந்திருக்கிறது. எப்படி என்றால், ஒரு செடியையோ அல்லது ஒரு விதையையோ நாம் ஊன்றிய பொழுது அந்த விதைக்கு முதலாவதாக வேலி போட்டு பாதுகாக்கிறோம். அந்த விதையை எந்த விதமான தீங்கும் அண்டி விடாமல் இருப்பதற்காக, உதாரணத்திற்கு எந்த மிருகங்களும் அந்த செடியை ஒன்று விடாமல் இருப்பதற்காக வேலி போட்டு பாதுகாக்கிறோம். இது அஸ்ஸலாம். இரண்டாவது, அந்த செடிக்கு நாம் தண்ணீர் ஊற்றுகிறோம். இது ரஹ்மத். மூன்றாவது, அந்த செடிக்கு உரமிடுகிறோம். இது பரக்கத். ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பிலே இந்த துஆ அமைந்திருக்கிறது. முதலாவதான பாதுகாப்பு இல்லாமல் ரஹ்மத்தும் பரக்கத்தையும் நாம் பெற முடியாது என்ற காரணத்தினால் பாதுகாப்பிலிருந்து இந்த துஆ அமையப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் உங்களை அனைத்து விதமான தீங்கில் இருந்தும் பாதுகாப்பானாக. அல் அஸ்ஸலாமிலே இருக்கக்கூடிய அல் எல்லா விதமான நன்மைகளையும் எடுத்துக்கொள்ளும், தீமைகளிலையும் எடுத்துக்கொள்ளும். அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் எல்லா விதமான நன்மையும் அல்லாஹ் தருவானாக. அல் உங்களுடைய ஈமான், உங்களுடைய இஸ்லாம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய வணிபம், உங்களுடைய வியாபாரம், இவைகள் அனைத்திலேயும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை தருவானாக. மற்றும் நீங்கள் விரும்பத்தகாத அத்துணையான இடர்பாடுகள், விபத்துகள், ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் உங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாதுகாப்புக்கு பின்னால் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக, அந்த அருளை பன்மடங்காக ஆக்கி தருவானாக. மார்க்கம் சொல்லி தருகின்ற இந்த முஹம்மன் வார்த்தை பிற சமய முஹம்மன் வார்த்தையோடு ஒப்பீடு செய்கின்ற பொழுது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. காரணம், நாம் எல்லா தருணத்திலும் இந்த முஹம்மன் வார்த்தையை புழங்க முடியும். ஒருவர் கஷ்டத்திலே இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, ஒருவர் மிக மகிழ்ச்சியிலே இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி தீங்களை கொண்டு விட்டுவிடாமல் இருப்பதற்காகவும் இந்த பாதுகாப்பு அமையப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக பிற சமயத்து முஹம்மனை விட இது சிறப்பாக இருப்பதோடு நபியினுடைய சுன்னத்தையும் நாம் பேணியவர்களாக ஆகிவிடுகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு, அனைத்து விதமான சாந்தி, அலைக்க, உம்மீது, ஐயுஹன் நபியு, நபியே உம்மீது உண்டாகட்டுமாக. வரஹ்மத்துல்லா, மேலும் அல்லாஹுவின் அருளும், வபரகாத்துஹு, மேலும் அவனினுடைய அபிவிருத்திகளும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு, அனைத்து விதமான சாந்தி, அலைனா நம்மீது, வ அலா மேலும் மீது, இபாதில்லா அல்லாஹினுடைய அடியார்கள், அஸ்ஸாலிஹீன் நல்லோர்கள், நல்லோர்களான அல்லாஹினுடைய அடியார்கள் மீதும் நம்மீதும் அனைத்து விதமான சாந்தியும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம் அமைதி, சாந்தி, நிம்மதி, இது போன்ற பொருள்களை இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும். அலைனா, ஏற்கனவே நாம் பார்த்தோம், அலைஹி அலைஹிம், அதிலே வரக்கூடிய அலைனா நம் மீது, அலா மீது பிளஸ் நா நாம், நம்முடைய எங்களுடைய, அலைனா நம் மீது உண்டாகட்டுமாக. வ அலா வ மேலும், அலா மீது, வ அலா மேலும் மீது, இபாதில்லா அல்லாஹுடைய அடியார்கள், அபித் அடிமை, இபாத் அடியார்கள், இந்த இரண்டு வார்த்தையும் குர்ஆனில் 125 தடவைகள் இடம்பெறுகிறது. அபுதில்லா இபாதில்லா, அப்துல்லா அல்லாஹுடைய அடியான், இபாதுல்லா அல்லாஹுடைய அடியார்கள், வஅலா இபாதில்லா அல்லாஹுடைய அடியார்கள் மீதும், அஸ்ஸாலிஹீன் ஸாலிஹ் நல்லவர், ஸாலிஹூன ஸாலிஹீன, நாம் பல தடவை இந்த வார்த்தையை பார்த்திருக்கிறோம். அதனுடைய புளூரல் ஸாலிஹீன் ஸாலிஹூன ஸாலிஹீன, அல்லாஹுடைய சாலிஹான நல்லோர்களான அடியார்கள் மீதும் அனைத்து விதமான பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவின் அருளை பெற்றவர்கள் யார்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன்,
நபிமார்கள் உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லோர்கள். ஆக இவர்கள் மீது அல்லாஹ் அருள் பாலிப்பதாக குர்ஆனில் சொல்லி இருக்கின்ற அடிப்படையில் இங்கே இந்த துஆ இடம்பெற்றிருக்கிறது. நல்லோர்கள் மீதும், உண்மையாளர்கள் மீதும், உயிர் தியாகிகள் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த துஆவை முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பிரார்த்தனை செய்கிறோம், பிறகு நம்மீது, பிறகு நல்லடியார்கள் மீது நாம் இந்த துஆவை செய்கிறோம். இந்த வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நுட்பத்தோடு இதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிமார்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் சொல்லப்படுகின்ற துஆவை நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நம்மீதுமான துஆவையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த இரண்டின் பொருட்டாக இதையும் கபூல் செய்தே தீருவான் என்ற ஒரு மதிநுட்பத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு இந்த துஆவை சொல்லி தருகிறார். நமக்கு நிச்சயம் அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்வான் என்று நாம் ஆதரவும் வைக்கலாம். நினைவில் வைப்போம், நன்மக்கள் செய்தது போன்று யார் நல்லமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் நன்மைக்காக வேண்டுகிறார்களோ, நிச்சயம் அல்லாஹ் அதை கபூல் செய்வான் என்பதை நாம் நினைவில் வைப்போம். அவர்கள் மீதே தன் அருள்குடைகளை அல்லாஹ் பொழிகிறான். அதுபோல் நல்லமல்கள் செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்பவர்கள் மீதும் அல்லாஹ் நல்லமல்களை, நல்ல கருணையை, தன்னுடைய அருளை அல்லாஹ் பொழிகிறான். லட்சக்கணக்கான மக்கள் இந்த துஆவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரிய துஆவில் நாமும் இடம்பெற வேண்டுமானால், வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், ஏனைய ஸாலிஹான அடியார்கள் மீதும் யா அல்லாஹ் நீ அமைதியை கொடு என்று நல் மக்கள் செய்கின்ற துஆவில் நாமும் அந்த சாலிஹான அடியார்களோடு இடம்பெற வேண்டுமானால், அந்த சாலிஹான அடியார்கள் என்ன என்ன நர்கள் நட்பாக்கியங்கள், நல்ல அமல்கள் செய்து வந்தார்களோ அதுபோன்ற அமல்களை நாமும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் இந்த துஆவில் இடம்பெற முடியும். சொல்லுங்கள், அஸ்ஸலாமு, அனைத்து விதமான சாந்தி அலைனா, நம்மீதும், வஅலா மேலும் மீது, இபாதில்லா அல்லாஹினுடைய அடியார்கள், அஸ்ஸாலிஹீன் நல்லோர்கள், நல்லோர்களான அல்லாஹின் அடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், ஏற்கனவே இந்த பதத்திற்கான பொருள்களை நாம் பாங்கினுடைய வார்த்தைகள் பார்த்து விட்டோம். வுதுவினுடைய துஆவிலேயும் நாம் படித்தோம். அஷ்ஹது இந்த வெர்ப் என்பது நிகழ்கால வருங்கால வெர்பிலே தன்னிலை ஒருமையை குறிக்கின்ற வார்த்தையாக இந்த அஷ்ஹது என்பது இருக்கிறது. இதை நாம் இன்ஷா அல்லாஹ் வெர்பை பற்றி படிக்கின்ற பொழுது நாம் பார்க்கலாம். யஷ்ஹது, யஷ்ஹதுன, தஷ்ஹது, அஷ்ஹது, அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன், என் வார்த்தைகள் என் செயல்கள் அனைத்திலேயும் நான் சாட்சியாக இருக்கிறேன், அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று இதனுடைய பொருள். அன் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். லா இலாஹா எந்த கடவுளும் இல்லை, இலாஹ் ஒருமை, ஆலிஹா பன்மை, இலாஹ் கடவுள், ஆலிஹா கடவுள்கள், இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர. அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், ஏற்கனவே இந்த வார்த்தையை பற்றிய விளக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். அவசர சிகிச்சை பிரிவிலே இருந்த மருத்துவர் பல பேர்களுக்கு நான் அவர்களுடைய இறுதி நிலையில் இருந்தேன், பல பேர்களும் நான் களிமா சொல்லி கொடுத்த போதிலும் கூட ஒரு சிலர்களே களிமாவை சொன்னார்கள் என்று அவசர சிகிச்சை பிரிவினுடைய மருத்துவர் சொன்னதை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஒருவர் சொல்கிறார், தன்னுடைய தந்தை மரண தருவாயில் இருந்த பொழுது அவரிடத்திலே அவருடைய மகனார் எத்தனையோ முறை களிமாவை சொல்ல சொல்லி வற்புறுத்தியும் கூட அவர் சொல்ல முடியவில்லை, ஏன் சொல்லவில்லை என்று கேட்ட பொழுது, நான் சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நாவில் அது மொழிய மறுக்கிறது என்று சொன்னார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக நம் அனைவர்களுடைய நாவிலேயும் அந்த களிமாவை மரண தருவாயில் மொழிய செய்வானாக. எப்பொழுது நாம் வாழ்வு பருவத்தில் அதிகம் களிமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் மரண தருவாயிலும் அந்த களிமா நாவில் மிக இலகுவாக வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த தொழுகை நமது இறுதி தொழுகை என்பது நமக்கு தெரியாது. எனவே ஒரு தொழுகையினுடைய கடைசி துஆவாக இந்த களிமாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த ஷஹாதத்துடைய களிமாவில் நாம் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த களிமாவை வாழ்விலும், கடைசி தருணம் நம்மளுடைய நாவிலும் இந்த களிமா வருவதற்கான துஆவை நாம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவாக இருக்குமோ அவர் சுவனம் செல்கிறார். எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவர் சுவனம் செல்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்ற அந்த ஹதீஸையும் நாம் நினைவில் வைப்போம். எத்தனை தடவை நாம் நஃப்ஸுக்கு அடிமையாக ஆகியிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்போம். எப்பொழுது நாம் நஃப்ஸினுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டு விடுகிறோமோ அப்போது நாம் நஃப்ஸை இலாகுவாக ஆக்கியவர்களாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர்த்து வேறு எந்த கடவுளும் இல்லை என்று சொல்கின்ற பொழுது, கடவுளாகிய அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அதுக்கு மாறாக நஃப்ஸினுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்வோமேயானால் மிகப்பெரிய
ஆபத்தை நாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். நாம் நஃப்ஸை கடவுளாக ஆக்கி விடுகிறோம். இது ஷிர்கினுடைய நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அல்லாஹு பாதுகாப்பானாக. நஃப்ஸை பாதுகாப்பதற்கான ஏற்பாடில் திட்டமிடுவோம். அல்லாஹுவை மாத்திரம் இலாகுவாக ஆக்குவதற்குண்டான செயல்களில் நாம் இறங்குவோம். நல்ல நண்பர்களோடு சேருவோம், நல்லதை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். நிச்சயம் அல்லாஹுடைய அந்த களிமாவிற்கு பாத்தியப்பட்டவர்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவான். நல்வழியிலே நம்மை அல்லாஹ் ஈடுபடுத்துவான். இந்த லோகோவை பார்த்து லா இலாஹா இல்லல்லாஹுவை வாழ்வில் எப்படி கொண்டு வருவது? முதலாவதாக அல்லாஹுவிடம் நாம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா சூழலையும் உன்னை இலாஹுவாக ஆக்கி செயல்படுவதற்கு நீ தருவாயாக என்று நாம் துஆ செய்வோம். அதுபோன்று நம்மளுடைய வாழ்வை திட்டமிடுவோம். நாம் எத்தனை தூரம் நம்மளுடைய நஃப்ஸை இலாகுவாக ஆக்கியிருக்கிறோம் என்ற இந்த நிலைகளை எண்ணி பார்த்து அதற்கு உண்டான அகவாசங்கள் கெட்ட நட்புகளில் இருந்தும் நாம் விலகியிருப்போம். எனவே நம்மளுடைய வாழ்வில் லாயிலாகுவை கொண்டு வருவதற்கான திட்டத்தை வகுத்து அதை நாம் முயற்சித்து அதை செயல்படுத்துவோம். இந்த களிமாவினுடைய தாத்பரியங்களை மற்றவர்களுக்கும் நாம் எடுத்து செல்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வஅஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன என்று, முஹம்மதன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துஹு அவனுடைய அடியாராகவும், வ ரசூலுஹு அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள். அன்ன என்று, அன் என்று, அன்ன என்று, இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அன் அன்ன இன் இன்ன அன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அன்ன அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், இன் இன்ஷா அல்லாஹ், இன்ன இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அன் அன்ன இன் இன்ன, இந்த நான்கு வார்த்தைகளும் குர்ஆனில் சுமார் 3097 தடவைகள் இடம்பெறுகிறது. அபுதுஹு ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். அபுது என்றால் அடிமை. அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை. அபுதுஹு அவனுடைய அடிமை. இந்த ஹூவினுடைய நோக்கம் அல்லாஹ். அபுதுஹு அவனுடைய அடியார். வ ரசூலுஹு ரசூல் தூதர், இதனுடைய பண்மை ருசுல், நாம் இதையும் பல தடவை படித்திருக்கிறோம். ரசூலுஹு அவனுடைய தூதர், இதன் விளக்கத்தை முந்தைய பாடங்களில் நாம் படித்திருக்கிறோம். எனினும் அபுதுஹு வ ரசூலுஹு எனும் இரு வார்த்தைகளை இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அந்த வார்த்தைக்கான பொருளையும் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், நாம் அவனுக்காக இருக்கிறோம். அல்லாஹுதான் வணங்குவதற்கு தகுதியானவன். நாம் எல்லாம் அவனை வணங்குவதற்கு கடமைப்பட்டவர்கள். எனவே நாம் எல்லாம் அடியார்கள். ஒரு அடியார் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவிற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியாராக வாழ வேண்டும். இது போன்ற வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். மிகுந்த எல்லா விஷயத்திலும் கட்டுப்பட்ட நல்ல ஒரு அடியாராக அவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நாம் ஒரு நன்றியுள்ள அடியானை போன்று வாழ்வதற்கான அத்துணை பாடங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் நமது தூதர் என்பதால் அவர்களே நமக்கான அழகிய முன்மாதிரியாகவும் இருக்கிறார்கள். அஷ்ஹது இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனூ ஷுஹதா அலன்னாஸ் என்ற ஆயத்தை நாம் அடிக்கடி நினைவில் கொள்ள வேண்டும். இதனுடைய பொருள் என்ன? இதை போன்றே ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதன், உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். லிதகூனூ ஷுஹதா அலன்னாஸ், ஏனைய மக்களுக்கும் நீங்கள் சாட்சியாளர்களாக ஆகுவதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த ஏனைய மக்களுக்கும் அல்லாஹுவை இலாகுவாக, நபியை தூதராக நாம் ஆக்கிக் கொள்வதற்கான சாட்சியாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். என்பதை நாம் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக நாம் தான் பிற மக்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம். அல்லாஹுதான் வணங்க தகுந்த ஒரு கடவுள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் திரு தூதர், அல்லாஹுவின் அடியார் என்பதற்கும் நாம் தான் சாட்சியாக இருக்கிறோம். எப்படியானால் நம்மளுடைய வாழ்க்கையின் அத்துணை பாகங்களும் அல்லாஹு கடவுள் என்பதை வெளிப்பட வேண்டும். அத்துணை விஷயங்களும் ரசூலுல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதர் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இப்படியான நினைவுகளோடு நாம் இன்ஷா அல்லாஹ் வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. சொல்லுங்கள், வ அஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன என்று, முஹம்மதன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதுஹு அல்லாஹுடைய அடியாராகவும், அவனுடைய அடியார், வ ரசூலுஹு மேலும் அவனுடைய தூதர். இன்ஷா அல்லாஹ் பாடம் நிறைவு பெற்றது. அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில். பகுதி 1, தொழுகை, பாடம் 8b, இலக்கண பகுதி. இந்த பாடத்தில் நாம் புதிதான 6 வார்த்தைகளை பற்றியும் இடைச்சொற்களுக்கான பிரத்யோகமான சட்டங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஹாதா, ஹவுலாய், ஜாலிக்க, உலாயிக்க, ஹாதிஹி, தில்க ஆகிய வார்த்தைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கிறோம். இலக்கண பிரிவினை நாம் டிபிஐ மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். டிபிஐ என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை, கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். நாம் கடந்த பாடங்களை பற்றி ஒரு சிறிய அளவிலான மீள்பார்வை செய்கிறோம். நாம் படித்திருக்கிறோம் அரபியினுடைய வார்த்தைகள் 3 வகைப்படும். 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். சொல்லுங்கள், இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம் என்றால் மக்கா, மதீனா, கிதாப், கலம், இது மாதிரி உள்ள வார்த்தைகள், பெயர் சொற்கள். மேலும் பண்பு பெயர் சொற்களாகிய முஸ்லிம், மோமின், சாலிஹ், இவைகளெல்லாம் இஸ்மினுடைய வகையில் கட்டுப்படுகிறது. இஸ்மினுடைய அடையாளமாக வார்த்தையின் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் வரும். அந்த வார்த்தையின் கடைசியில் அது ஒருமையாக இருந்தால் ஒன் அன் இன், அல்லது பன்மையாக இருந்தால் ஓன் இன் ஆத். வாவ்நூன், யானூன், அலிஃப்தா கடைசியில் சேர்க்கப்படும். இவைகள் இஸ்மிற்கான அடையாளங்கள் என்று பார்த்தோம். அடுத்து இடைச்சொற்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ஃபஅல். ஃபஅல் என்றால் காலத்துடன் கூடிய ஒரு வினையின் மீது ஒரு வார்த்தையை அறிவிக்குமேயானால் அது ஃபஅலாக ஆகும். இன்ஷா அல்லாஹ் ஃபஅலை பற்றி விரிவாக நாம் படிப்போம். அடுத்து இந்த இரண்டும் இல்லாதது இடைச்சொல், எழுத்து. அந்த எழுத்துக்களை பற்றி தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் படித்த எழுத்துக்கள் லி, மின், அன், பி, ஃபி, அலா, இல, ம, இந்த ஆகிய எழுத்துக்களை பற்றி படித்தோம். முதலாவதாக படித்தோம் லி. லீக்கு உதாரணம் அல்ஹம்துலில்லா. ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், லீ என்ற வார்த்தை அது வெளிப்படையான ஒரு பெயர் சொல்லோடு இணைகின்ற பொழுது லீ என்று வரும். அது பிரதி பெயர் சொற்களாகிய ஹூ, ஹும், க, இ, கும், நா ஆகியவைகளோடு இணைகின்ற பொழுது அது ல என்று படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். உதாரணமாக அல்ஹம்துலில்லா, லீக்கு லீயினுடைய பொருள் இக்கு, காக. உதாரணம் அல்ஹம்துலில்லா, அனைத்து புகழ் மற்றும் நன்றி அல்லாஹுவிற்கே. இவைகளை பிரதி பெயர் சொற்களோடு லஹு, லஹும், லக, லீ, லக்கும், லனா என்று நாம் பார்த்தோம். இந்த லீ என்ற வார்த்தையை பிரதி பெயர் சொற்களோடு இணைத்து அரபி மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். லஹு, லஹும், லக, லீ, லக்கும், லனா. அடுத்ததாக நாம் பார்த்தோம் மின். மின் என்றால் இருந்து என்று பொருள். உதாரணமாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த மின்னை இந்த பிரதி பெயர் சொற்களோடு மின்ஹு, மின்ஹும், மின்க, மின்னி, மின்கும், மின்னா என்று பார்த்தோம். மின்ஹு, மின்ஹும், மின்க, மின்னி, மின்கும், மின்னா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் பார்த்தோம் அன். இந்த அன் என்றால் பற்றி என்ற அர்த்தம். அதற்கு உதாரணமாக ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்வதை போல அன்ஹு, அன்ஹும், அன்க, அன்னி, அன்கும், அன்னா. அன்ஹு, அன்ஹும், அன்க, அன்னி, அன்கும், அன்னா என்பதை போல. அடுத்ததாக நாம் பி என்ற சொல்லை பார்த்தோம். பி என்றால் கொண்டு என்று பொருள். பி, உதாரணம் பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரை கொண்டு. அந்த பிக்கு இன்னொரு பொருள் கொடுக்கலாம், ஆல், பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரால். பிஹி, பிஹிம், பிக, பி, பிகும், பினா. பிஹி, பிஹிம், பிக, பி, பிகும், பினா. அடுத்ததாக ஃபி. ஃபி என்றால் லே, அதிலே, இதிலே என்ற பொருள். அதற்கு உதாரணம் ஃபி சபீலில்லா, அல்லாஹுவின் பாதையில் சிறப்பாக போய் வாருங்கள் என்று நாம் வழி அனுப்புவதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தையை போல. ஃபீஹி, ஃபீஹிம், ஃபீக, ஃபிய, ஃபீகும், ஃபீனா. ஃபீஹி, ஃபீஹிம், ஃபீக, ஃபிய, ஃபீகும், ஃபீனா. அடுத்ததாக நாம் பார்த்தோம் அலா. அலா என்றால் மீது. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அனைத்து விதமான சாந்தி பாதுகாப்பு உண்டாகட்டுமாக. அலைஹி, அலைஹிம், அலைக, அலைய, அலைக்கும், அலைனா. அலைஹி, அலைஹிம்,
அலைக்க அலைய அலைக்கும் அலைனா. அடுத்ததாக ஏழாவது எழுத்தாக இலா. இலா என்றால் நோக்கி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அவன் பக்கமே, அவனை நோக்கியே நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சொல்வதைப் போல இலைஹி, இலைஹிம், இலைக்க, இலைய, இலைக்கும், இலைனா. இலைஹி, இலைஹிம், இலைக்க, இலைய, இலைக்கும், இலைனா. நாம் இப்பொழுது படித்த இந்த ஏழு எழுத்துக்களும் மட்டும்தான் இஸ்மு என்று சொல்லப்படுகின்ற பெயர் சொல்லிற்கு கடைசியில் ஜர் என்கின்ற ஜேர் என்ற குறியீட்டை செய்யும். இவைகளுக்கு ஹுரூஃபுல் ஜர். இவைகளில் சாராதது ஆனால் இவைகளை போன்று இருப்பதனால் இவைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிற ம எட்டாவது வார்த்தை ம. ம என்றால் உடன். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். நிச்சயம் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். மஅஹு மஅஹும், மஅக மஈ, மஅகும் மஅனா, மஅஹு மஅஹும், மஅக மஈ, மஅகும் மஅனா. கடைசியாக இறுதியாக நாம் படித்த வார்த்தை இந்த. இந்த என்றால் இடம். கம் ரியாலின் இந்தக், உன்னிடத்தில் எத்தனை ரியால்கள் இருக்கிறது என்று கேள்வியிலே சொல்வதைப் போல இந்தஹு இந்தஹும், இந்தக்க இந்தி, இந்தக்கும் இந்தனா. இந்தஹு இந்தஹும், இந்தக்க இந்தி, இந்தக்கும் இந்தனா. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் நாம் இந்த இடைச்சொற்களுக்கான நான்கு முக்கிய விஷயங்களை பற்றி பார்க்க இருப்பதோடு அதிகப்படியான ஆறு வார்த்தைகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் படித்த இந்த ஒன்பது வார்த்தைகளில் ஏழு வார்த்தைகள் லி, மின், அன், பி, ஃபி, அல, இலா. இந்த ஏழு வார்த்தைகளும் ஹுரூஃபுல் ஜர் என்று பெயர் சொல்லப்படும், அதாவது இஸ்மு என்று சொல்லப்படுகின்ற பெயர் சொல்லிற்கு இது ஜர் என்கின்ற குறியீட்டை செய்யும். இவைகளுக்கு பின்னால் ஒரு இஸ்மு வருமையானால் அந்த வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக ஜர் என்ற குறியீடு வரும். உதாரணமாக லில்லாஹி, பில்லாஹி என்பதை போல அலா ஜெய்தின், இலா ரஜுலின். இதை போன்று இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் வருகின்ற அந்த பெயர் சொற்கள் ஜர் பெறுகின்றது. எனவே இவைகளுக்கு ஜருடைய எழுத்துக்கள், ஜர் செய்யும் எழுத்துக்கள் என்று பெயர் சொல்லப்படும். ஹைர், இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த இடைச்சொற்களுக்கான நான்கு முக்கிய விஷயங்கள், அதில் ஒன்று வெவ்வேறு மொழிகளுக்கு வெவ்வேறு இடைச்சொற்களை பயன்படுத்தப்படும். வார்த்தை ஒன்று, ஆனால் பொருள் ரீதியாக அரபி வார்த்தைக்கான பொருளை நாம் தமிழில் கொடுப்பதாக இருந்தால் அதில் இடைச்சொல் வேறொன்று வரும். அதை ஆங்கிலத்தில் கொடுப்பதாக இருந்தால் அதற்கான இடைச்சொல் வேறொன்று வரும். உருதுவில் கொடுப்பதாக இருந்தால் அதற்கான இடைச்சொல் வேறொன்று வரும். இப்படியாக வேறு வேறு மொழிகளுக்கு வேறு வேறு இடைச்சொற்களை புழங்கப்படும். உதாரணமாக ஆமன்து பில்லா. இங்கே ஆமன்து பில்லா இந்த வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன். பி என்ற வார்த்தைக்கான பொருள் கொண்டு என்று இருந்த போதிலும் தமிழில் நாம் அதற்கு மொழிபெயர்க்கிறோம், அல்லாஹுவின் மீது என்ற வார்த்தையை சொல்கிறோம். அலாவுடைய வார்த்தையின் பொருளை தமிழுக்கு நாம் கொடுக்கிறோம். இது இயல்பான விஷயம். அதே போன்று உருதுவிலும் சரி, அல்லாஹ் பர் ஈமான் லாயா, நான் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டேன். இந்த பி என்ற அரபியில் சொல்லுகின்ற இந்த வார்த்தை தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் உருதுவாக இருந்தாலும் வேறு வேறு பொருள்களை தரக்கூடிய இடைச்சொற்களை கொண்டு மொழிபெயர்க்கப்படுகிறது. இது ஒரு வகை. அது இங்கிலீஷிலே மொழிபெயர்ப்பதாக இருந்தால் ஐ பிலீவ்ட் இன் அல்லாஹ். இன் என்றால் ஃபி உடைய பொருள், ஆனால் இங்கே அரபியில் வருகின்ற பிக்கு ஃபி உடைய பொருளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. இது ஒன்றாவது சட்டம். இரண்டாவது, அரபியில் இடைச்சொல் பயன்படுத்தப்படும், மற்ற மொழிகளில் இடைச்சொல் பயன்படுத்தப்படாது. உதாரணமாக இஃஃபிர் லி, இங்கே என்னை மன்னித்து விடு என்ற பொருளை நாம் செய்கிறோம். ஆங்கிலமாக இருந்தால் ஃபர்கியூ மீ, ஆனால் இங்கே ஃபார் மீ உடைய பொருளை தரக்கூடிய வார்த்தை அரபியில் இருக்கிறது, ஆனால் ஃபார் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் புழங்கப்படாது. அதே போன்று தமிழிலே என்னை மன்னித்து விடு, எனக்கு மன்னித்து விடு என்று நாம் இக்கு என்ற வார்த்தையை தமிழில் சொல்வதில்லை, என்னை மன்னித்து விடுவாயாக. அதே போன்று யதுஹுலூன ஃபீ தீனில்லா, அல்லாஹுவின் மார்க்கத்திலே நுழைகிறார்கள். இதை தமிழில் மொழிபெயர்ப்புகின்ற பொழுது அங்கே ஃபீ புழங்கப்படும், ஆனால் இங்கிலீஷில் ஆங்கிலத்திலே இந்த ஃபீ என்ற வார்த்தை புழங்கப்படாது. என்டரிங்
இன் த ரிலிஜன் என்று இல்லாமல் என்டரிங் த ரிலிஜன் என்றுதான் புழங்கப்படும். அந்த ஃபி என்ற வார்த்தையை எடுக்கப்பட்டு விடுகிறது. மூன்றாவதான இந்த இடைச்சொற்களுக்கான பிரத்யோக சட்டத்தை நாம் பார்க்கிறோம். அரபியில் இடைச்சொல் இருக்காது, தமிழிலோ மற்ற மொழிகளிலோ அதற்கு இடைச்சொல்லை பயன்படுத்தப்படும். உதாரணமாக வரஹம்னி, என் மீது இரக்கம் காட்டு. என் மீது இங்கே அலா என்ற பொருள் இங்கே தமிழிலே வருகிறது, ஆனால் அரபியில் எந்த இடைச்சொல்லும் இல்லை. வரஹம், இரக்கம் காட்டு, நீ என் மீது, இங்கே தமிழில் இடைச்சொல் வருகிறது. அதே போன்று கினி அதாபக், உன்னுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக, இங்கே அரபியில் இடைச்சொல் இல்லை, ஆனால் தமிழிலே அதற்கான இடைச்சொல்லை புழங்கப்படுகிறது. ஆங்கிலத்திலேயும் அதற்கான இடைச்சொல்லை புழங்கப்படுகிறது. சேவ் மீ ஃப்ரம் யுவர் பனிஷ்மெண்ட். ஃப்ரம் யுவர், ஃப்ரம் என்ற வார்த்தை ஆங்கில மொழியில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அரபியில் மின்னுக்குண்டான மொழிபெயர்ப்பு. அதே போன்று தமிழிலே வேதனையில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக, ஆனால் அரபியில் எந்த இடைச்சொல்லும் இல்லை. நான்காவது முன்னிடைச்சொல், அதாவது இந்த இடைச்சொல்லினுடைய வார்த்தை மாறுவதன் மூலமாக வெர்புக்குண்டான பொருளும் மாறுபடும். உதாரணமாக சல்லி லி ரப்பிக்க, உன் இறைவனை வணங்குவாயாக. சல்லி லி ரப்பிக்க, உமது இறைவனை வணங்கு என்ற சல்லி என்ற வார்த்தைக்கு வணங்கு என்ற பொருள் இந்த லீயின் மூலமாக வருகிறது. அதே சல்லி என்ற வார்த்தைக்கு அலா முஹம்மதின் என்ற வார்த்தையின் மூலமாக சல்லி, நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்ற பொருளை புழங்கப்படுகிறது. ஆக வெர்பு ஒரே வெர்பாக இருந்தாலும் இடைச்சொல் மாறுவதன் மூலமாக அந்த வெர்புக்குண்டான பொருள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்திலும் கூட இதே வார்த்தை இருக்கும். கெட் என்ற வார்த்தைக்கு இந்த இன், அவுட், அப், டவுன் என்ற மாறுபட்ட வார்த்தைகள் சேருகின்ற பொழுது வா, போ, எழு என்கின்ற பொருளெல்லாம் எப்படி அந்த கெட் என்ற வார்த்தைக்கு புழங்கப்படுகிறதோ, இதே போன்று அரபியிலே வெர்புக்கு இடைச்சொல் மாறுவதன் மூலமாக பொருள் ஒரே வெர்பாக இருந்தாலும் பொருளும் மாறுபடுகிறது. இந்த முக்கியமான நான்கு சட்டங்களை நாம் மிக கவனத்தோடு பேணிக்கொள்ள வேண்டும். இது சில இடங்களில் நாம் தமிழுக்குண்டான அர்த்தம் வரவில்லையே என்று நாம் யோசிக்க தேவையில்லை. இது மாதிரி உள்ள சட்டங்களை நாம் விளங்கிக் கொள்வோமேயானால் அந்த இடத்திற்கான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமன்து பில்லா, அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன், பிக்கு இங்கே கொண்டு என்றுதான் அர்த்தம் வைக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது புதிதான ஒரு வார்த்தை, ஹாதா, இவன், இது, ஹவுலாயி, இவர்கள், இவைகள், தாலிக்க, அது, அவன், இங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம, ஹாதா, ஹுவ, அவன், அந்த, நீ, இந்த ரெண்டுக்குமான மத்தியில் தாலிக்க, அது, அவன், உலாயிக்க, அவைகள், அவர்கள். இவைகள் ஆண்பாளுக்கான வார்த்தைகள். இவைகளெல்லாம் குரானில் சுமார் 953 தடவைகள் இடம்பெறுகின்றன. நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஹாதா, இது, இவன், ஹாதா, இது, இவன், ஹாவுலாயி, இவர்கள், இவைகள், ஹாவுலாயி, இவைகள், இவர்கள். சொல்லுங்கள், ஹாதா, இது, இவன், ஹாவுலாயி, இவைகள், இவர்கள். தாலிக்க, அது, அவன், உலாயிக்க, அவைகள், அவர்கள். தாலிக்க, அது, அவன், உலாயிக்க, அவைகள், அவர்கள். இந்த ரெண்டுக்கும் மத்தியிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹுவ, அவன், தாலிக்க, அது, தாலிக்க, அது, அவன், உலாயிக்க, அவைகள், அவர்கள். இது ஒரு வகையான பெயர்ச்சொல். தாலிக்க, அது, அவன், உலாயிக்க, அவர்கள், அவைகள். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னொரு தடவை அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹாதா, ஹாவுலாயி, தாலிக்க, உலாயிக்க. இவைகளை நாம் உரைநடை வார்த்தையாக நாம் சொல்கின்ற பொழுது, ஹாதா முஸ்லிம், இவன் முஸ்லிம், ஹாவுலாயி முஸ்லிமோன், இவர்கள் முஸ்லிம்கள். ஹுவ முஸ்லிம் என்று எப்படி நாம் சொன்னோமோ அதுபோன்று ஹாதா முஸ்லிம், இது முஸ்லிம். இது சுட்டு பெயர் சொற்கள் என்று இவைகளுக்கு பெயர் சொல்லப்படும். அஸ்மாவுல் இஷாராத், அரபியில் சொல்வதாக இருந்தால் அஸ்மாவுல் இஷாராத், அரபி சுட்டு பெயர் சொற்கள். இது ஒரு வகையிலான பெயர் சொல், சுட்டு பெயர் சொற்கள். ஹாதா முஸ்லிம், இவன் முஸ்லிம், ஹாவுலாயி முஸ்லிமோன், இவர்கள் முஸ்லிம்கள். தாலிக்க முஸ்லிம், அவன் முஸ்லிம், தாலிக்க முஸ்லிம், அவன் முஸ்லிம், உலாயிக்க முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள், உலாயிக்க முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஹாதா முஸ்லிம்,
هؤلاء مسلمون ذلك مسلم أولئك مسلمون ما شاء الله இப்பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் உரையாடல் பார்க்கலாம் ஹல் ஹாதா முஸ்லிம் இவன் முஸ்லிமா நஅம் ஹாதா முஸ்லிம் ஆம் இவன் முஸ்லிம் ஹல் ஹவுலாயி முஸ்லிமோன் இவர்கள் முஸ்லிம்களா நஅம் ஹவுலாயி முஸ்லிமோன் ஆம் இவர்கள் முஸ்லிம்கள் அரபி மட்டும் சொல்லுங்கள் ஹல் ஹாதா முஸ்லிம் நஅம் ஹாதா முஸ்லிம் هل هؤلاء مسلمون نعم هؤلاء مسلمون ما شاء الله هل ذلك مسلم اون مسلمه نعم ذلك مسلم ام اون مسلم هل اولئك مسلمون அவர்கள் முஸ்லிம்களா نعم اولئك مسلمون ام அவர்கள் முஸ்லிம்கள் عربي மட்டும் சொல்லுங்கள் هل ذلك مسلم نعم ذلك مسلم هل اولئك مسلمون نعم اولئك مسلمون هو என்றால் அவன் ذلك என்றால் அவன் هو என்பது நம்முடைய பிரதி பெயர்ச்சொல்லில் வருகிறது ذلك என்பது சுட்டு பெயர்ச்சொல் هذا even هؤلاء இவர்கள் ذلك அவன் اولئك அவர்கள் ஒருமைக்காக هذا என்பதும் பன்மைக்காக هؤلاء தூரத்தில் இருப்பவரை சுட்டிக்காட்ட அவன் என்பதற்கு தாலிக்க என்பதும் பன்மையாக உலாய்க்க என்பதையும் புழங்கப்படும் ஹை அரபி மட்டும் சொல்லுங்கள் ஹல் ஹாதா முஸ்லிம் நஅம் ஹாதா முஸ்லிம் ஹல் ஹவுலாயி முஸ்லிமூன் நஅம் ஹவுலாயி முஸ்லிமூன் ஹல் தாலிக்க முஸ்லிம் நஅம் தாலிக்க முஸ்லிம் ஹல் உலாய்க்க முஸ்லிமூன் நஅம் உலாய்க்க முஸ்லிமூன் மாஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் இந்த சுட்டு பெயர் சொற்களினுடைய பெண்பால் வகையை பார்க்கலாம் ஹாதா இவன் ஹாதிஹி இவள் பெண்பால் பன்மையும் ஆண்பால் பன்மையும் ஹாவுலாய் ஹாவுலாய் என்பதில் சமம்தான் ஹல் ஹாதா இவன் ஹாதிஹி இவள் தாலிக்க அவன் தில்க அவள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹாதா இவன் ஹாதிஹி இவள் தாலிக்க அவன் தில்க அவள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கற்றல் குறிப்பிற்கு நாம் வருகிறோம் கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் வீட்டு பாடங்கள் ஹோம்ஒர்க்காக நாம் சொன்ன அந்த ஏழு பாடங்களில் முதலாவது குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும் என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஹஸரத் அபு உமாமா ரழியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள் இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி தன்னுடைய தோழர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக குர்ஆன் கயாமத்தினாலேயில் வரும் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு பூமியிலே இந்த உலகியல் வாழ்க்கையில் ஓதிக்கொண்டே இருக்கிறோமோ கயாமத்தில் அது நமக்காக வந்து பரிந்துரை செய்யும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகிறது மறுமை மறுமை பற்றி நாம் சிந்தனை செய்வோமையானால் யாரும் யாருடைய விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாத தன்னுடைய விஷயத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் மறுமை எல்லோரும் யானப்சி யானப்சி என்று தன்னுடைய நிலையை நினைத்து அங்கலாய்த்து கொண்டு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் எங்கு போவது யாரிடம் பேசுவது என்று திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுவார் என்னோடு வாருங்கள் நான் வழிகாட்டுகிறேன் அதுதான் குர்ஆன் அந்த குர்ஆனை நாம் கயாமத்தில் நமக்கான பரிந்துரையாளராக ஆகின்ற பொழுது நாம் எவ்வளவு பெரிய அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவோம் என்பது அங்கு போய் அனுபவிக்கின்ற பொழுதுதான் தெரியும் எனவே குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும் அளவிற்கு அதிகமாக குர்ஆனை இந்த துன்யாவில் ஓத ஓத ஆகிரத்தில் நமக்கான மகிழ்ச்சியை நாம் பெருக்கிக் கொண்டே செல்கிறோம் நமக்கான உதவியாளரை நாம் அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறோம் என்று பொருள்படுகிறது முதல் வீட்டு பாடமாகிய குர்ஆனிலிருந்து 5 நிமிடம் பார்த்து ஓதுதல் இதை நாம் எந்த அளவிற்கு ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு குர்ஆன் நமக்கு அதிகப்படியான ஷஃபாத்தை செய்யக்கூடியதாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் நாம் அனைவரும் குர்ஆனை ஓத வேண்டுமானால் அதற்கு முதலாவது அரபியை நாம் பழக வேண்டும் படிக்க வேண்டும் குர்ஆனை படிப்பதற்கான முதல் படி அரபியை நாம் கற்க வேண்டும் அந்த அரபியை கற்பதற்கான நிலையான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு இது போன்ற பாடத்திட்டங்களை நாம் பயிலுகின்ற பொழுது அரபியை நாம் மிக இலகுவாக கற்க முடியும் திருக்குர்ஆனோடு ஆழ்ந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் 5 நிமிடங்கள் குர்ஆனை
தினமும் பார்த்து ஓதுங்கள், பார்க்காமல் 5 நிமிடம் ஓதுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தில் நாம் குர்ஆனில் சுமார் 27,536 தடவை இடம்பெறுகின்ற 93 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வீட்டு பாடங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ரப்பி ஜிதினி இல்மா என்ற துஆவை அதிகம் ஓதுங்கள். நாம் கற்பதற்கு சிறந்த வழி கற்பித்தலே. பிறருக்கு கற்றுக் கொடுங்கள், பிறரிடம் இதை பற்றியே பேசுங்கள். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்துபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.